அஜித் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. என்னோடய பேரை வந்து அஜித் குமார், அஜித் அப்படி இல்லைன்னா ஏகே அப்படின்னு கூப்பிடுங்க, யாரும் தலையோ இல்லை வேற பேர் வச்சோ கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? கூப்பிடாதீங்க, அவர் ஆசைப்படுற மாதிரி கூப்பிடுங்க. நமக்கு என்ன ஆசை? அவருக்கு எப்படி அவர் வந்து நம்மளை அவரை கூப்பிடணும்னு ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி கூப்பிடணும் அப்படிங்கிறத அவர் பிடிக்கணும்னா அதுதான் செஞ்சுட்டு போங்க. இதில் என்ன நீங்கள் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம பாருங்க, டக்கு தலை ஃபேன் தான் வருது எனக்கு. அதுதான் கேட்க வரேன். அது பழகிடுச்சு, அது கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்ச நாள் ஆகும், கண்டிப்பாக எல்லாருக்குமே கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா ரசிகர்கள் ஒரு அன்போட ஏன்னா மங்காத்தா ரிலீஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி வந்து வாட் ஹி டிட் வாஸ் லைக் ஹி அவர் எல்லா ரசிகர் மன்றத்தையும் கலைச்சார். அப்போ அவர் லோ லெட்டர் கொடுத்து இனிமேல் ரசிகர் மன்றமே வேண்டாம், எல்லாரும் போய் போய் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், நீங்கள் தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், எனக்கு கட் அவுட் வைக்கிறது இது பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு 10 இயர்ஸ் பேக் அவர் சொன்னார். 10 இயர்ஸ் பேக் தான் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டில் தலை 15 போட்டது. ஓகே, தலை 15 போட்டது. ஆனால் இப்போ வந்து சி அது ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நம்ம மைண்டு தான். நம்ம இப்போ ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து எனக்கு இப்படி பார்த்தா போகிறோம், இப்படி இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும்ன்ற மாதிரி நம்ம நினைப்போம். சிம்புவே வந்து என்ன சொன்னார்னா, எனக்கும் பட்டமே வேணாம், வெறும் சிலம்பரசன் டிஆர் மட்டும் போடுங்கண்ணா, நான் தான் ஆத்மன் போட்டேன். ஏன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணேன். இப்போது அஜித் சாருக்கு அப்படி அப்படி ஆசைப்படுறாரு, இனிமேல் யாரும் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஐ திங்க் அவன் ஃபேன்ஸ் ஆகிய நாம் வந்து ஐ திங்க் வி ஷுட் ஒப்ளைஸ் டு இட். அது ஏன்னா நம்ம அஜித் சார் அவர் ஆசைப்படுறாரு, நான் அப்படி தான் இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம்.